சார் எதுக்காக உட்காந்துருக்கீங்க சார்? நாங்கள் வந்து ஆசிரியர்களை வந்து காணவில்லை, ரெண்டு நாளாக காணலாம். ஏற்கனவே வால்பாறையில் அரசு பள்ளியில் அடிப்படை வசதி ரொம்ப கம்மி. டீச்சர்ஸ் அஞ்சு பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் தான் இருக்காங்க, ஒரு ஆள் தான் இருக்காங்க. அவங்க பண்ணால், ஆசிரியர்கள் பண்ணால் வந்து அது வயலன்ஸ் இல்லை, பொதுமக்கள் பண்ணால் அது வயலன்ஸ் ஆகுது. சரிங்களா, வந்து எஸ்ஐ கூப்பிட்டுருக்கேன், எம்பி கூப்பிட்டுருக்கேன், நேற்றுலேருந்து கால் மேலே கால் பண்ணியிருக்கோம். இது மாநிலமான பிரச்சனை, யாரையும் கண்டுகொள்ள இருக்க, யாரையும் வந்து புரிஞ்சுங்களா, யாரும் கண்டுகொள்றதில்லை, விஷயம் யாருமே கண்டுகொள்றதில்லை. அதை பிடிச்சிக்கலாம். இது என்ன ஆசிரியர்களையே இப்படி பண்ணுறாங்க? மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க, இந்த குரு எங்கே போகிறாங்க சொல்லுங்க? மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி நாலு பேர் சொன்ன குருக்களை இந்த மாதிரி பண்ணா, நீதிமன்றத்தையே மதிக்காம அவங்க வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா என்ன நியாயம் அது சொல்லுங்க பாப்போம். ஆசிரியர்கள் வரட்டும், சம்பளம் வந்து வரிப்பணத்துல 50,000, 45,000, 75,000 சம்பளம் வாங்கிட்டு குழந்தைகளை படிக்க விட்டா என்ன நியாயம் அது? ஒரு பிரைவேட் ஸ்கூல் எடுத்தா 15,000, 8,000 ரூபாய் சம்பளம், அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அட்டகாசமா படிக்க வச்சுக்கிறாங்க. அரசு பள்ளிக்கு வாங்க, அரசுக்கு பள்ளி வாங்க கூப்பிடுறது, குழந்தைகள் கொண்டு போய் சேர்த்து விட்டா அதை பாக்குறதுக்கு அவங்களுக்கு துப்பு கிடையாது. வயலன்ஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இங்க இருந்து நான் எந்திரிக்க மாட்டேன். என்னோட குழந்தைகளும் சரி, நானும் சரி, நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். ஆதரவு கொடுக்க முடிஞ்சா ஆதரவு கொடுங்க, இல்லாட்டி தனிப்பட்ட முறையில் நான் போராடுவேன் கண்டிப்பா. இல்ல மேடம், முடியாது மேடம், சாரி முடியாது மேடம், கண்டிப்பா முடியாது, கண்டிப்பா முடியாது மேடம், கண்டிப்பா முடியாது. எல்லாருக்குமே இல்ல இல்ல, எல்லாருக்குமே கூப்பிட்டுருக்கோம். ஆசிரியர்கள் வர சொல்லுங்க, வட்டார கல்வி அதிகாரி வர சொல்லுங்க, கல்வி அதிகாரி பெற்றோர்கள் வந்து கவனிக்கணும். அரசு பள்ளியில 10th ரிவிஷன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு.